பாஸில் ஒயில் கார்டு என்ட்ரியாக நம்மளுடைய தனலட்சுமி வருவாங்க அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இவங்க கண்டிப்பாக வந்தாவே அந்த ஷோ இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிறது வந்து சும்மா வந்து ஒரு காமாக இருக்கு இவங்க வந்தால் கொஞ்சம் தீப்போரி மாதிரி பற்றிக்கிட்டு ஏறியும் ஏன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிக்கெட் டூ ஃபினாலி டாஸ்க்லாம் வரப்போகுது ஸோ அதனால் இந்த மாதிரி சப்புன்னு தான் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எயிட்டி டேஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பிக்பாஸுக்கு ஒயில்டு கார்டு என்ட்ரின்றது ஒன்று வருமா அப்படின்னு கேட்குறாங்க பட் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் இந்த டைமில் அதுவும் ஒயில் கார்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு அப்படின்னா தனலட்சுமி வேற லெவலில் ஷோவே ஹிட் அடிக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாட்டர்டே சண்டே ஸோ இதில் வந்து ஒரு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தனலட்சுமியை ஏன் அப்படின்னா எந்த ஒரு லைவ்லேயும் அவங்க இன்னும் லைவ் இன்டர்வியூ எதுவுமே அட்டன் பண்ணாதனால ஒரு இந்த மாதிரி இருக்கலாம் ஒயில் கார்டு என்ட்ரி மறுபடியும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்தால் ஏன் அப்படின்னா நான் எஸ்டர்டே வீடியோ போட்டதில் எல்லாருமே வந்து தனலட்சுமி வந்தால் ஃபயராக இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எல்லா ஷோஸ் சோஷியல் மீடியாவிலுமே பார்த்தீங்க அப்படின்னா தனலட்சுமிக்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இரு இருந்தால் வேறு லெவலில் இருக்கும் ஷோ அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ நானும் அதே தான் சொல்கிறேன் வந்தால் இப்போ இருக்கிறத விட பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்